எல்லாருக்கும் வணக்கம். நான் ரீசெண்டாக என்னுடைய பழைய வீடியோஸில் ஒன்று வந்து பிட்காயின் ட்ரேடிங் பற்றி, கிரிப்டோ கரன்சி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ சமீப காலத்தில் நான் ஒரு ஆர்டிக்கல் படிக்கும்போது நிறைய வல்லுநர்கள், நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பிட்காயின் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து, இல்லை பிட்காயினை இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து டியூலிப் மேனியா 2.0 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது என்னது டியூலிப் மேனியா 2.0 அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிக்கலாம். ஸோ இந்த பதிவில் வந்து நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டியூலிப் மேனியா அப்படிங்கிறது என்ன, அதே மாதிரி ரிசெஷன்ஸ் எப்படி கிராஷ், மார்க்கெட் கிராஷ் இதெல்லாம் நடக்கும், இன்னொரு எக்ஸாம்பிளோட நான் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக், சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம எல்லாருக்கும் .com பபுள் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்போம். இந்த .com பபுள் ஆனது வந்து 1995 2000 வரைக்கும் ஐடி கம்பெனிஸ், சர்வீஸ் செக்டரில் இருக்க ஐடி கம்பெனிஸ், இது மேஜர் அமெரிக்காவில் தான் இருந்தது. அந்த கம்பெனிஸோட ஷேர்ஸ் வேல்யூ வந்து அதிகமாகிட்டே போச்சு. அது எவ்வளோ கொஞ்சம் நஞ்சுள்ள நஸ்டாக் இண்டெக்ஸில் வந்து கிட்டத்தட்ட 1000 to 5000 வரைக்கும் அதிகரிச்சுட்டே போச்சு. ஆனால் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஷேரோட வேல்யூ வந்து அதீதமாக அதிகமாகும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது வந்து பர்ஸ்ட் ஆகிடும். ஸோ அதுதான் நடந்துச்சு. ஸோ ஏன் இது வந்து இந்த பிட்காயின் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு டிஸ்ரப்டிவாக இருக்கக்கூடும், இல்லைனா அதுவும் கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய வல்லுநர்கள் நினைக்கிறதுக்கு வந்து இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஏன்னா எப்போவுமே ஒரு டெக்னாலஜி டெவலப் ஆகும்போது, ஒரு விதமான புது டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜி வரும்போது, இப்போ .com பபுள் மாதிரி, அப்போ என்ன ஆகும்னா எல்லா இன்வெஸ்டர்ஸும் வந்து ஸ்பெக்குலேட் பண்ணுங்க. இந்த ஸ்பெக்குலேஷன் அப்படிங்கிற வார்த்தை முக்கியம். ஸ்பெக்குலேஷன் அப்படிங்கிறது ஊகிக்கிறது, ஃப்யூச்சரில் இதோடைய விலை வந்து அதிகமாகும். இப்போ எப்படி நம்ம தக்காளி வியாபாரம் பண்ணுற போது, தக்காளி வந்து நாளைக்கு வந்து தக்காளியோட விலை வந்து 50 to 100 ஆக போகுது அப்படின்னு நினச்சி நம்ம வந்து தக்காளியை மொத்தம் நம்ம சேவ் பண்ணி வீட்லேயே வச்சுருக்கணும் அப்படின்னா, அந்த மாதிரி ஸ்பெக்குலேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆகலாம், இதோடைய விலை வந்து அதிகமாகலாம், அதனால் இப்போயே நான் அதை வாங்கி வச்சுக்கிறேன் அப்படிங்கிற அந்த மனநிலை, இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருக்கிற அந்த மனநிலை வந்து யூஸ்வலாக வந்து எல்லாரும் அதே மாதிரி நினைச்சாங்க அப்படின்னா அது வந்து அந்த பபிள் பர்ஸ்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஸோ அந்த வகையில் வந்து இந்த 2000 நடந்த அந்த .com பபிள் பர்ஸ்ட் ஆனது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். டெக்னாலஜி வந்ததுனால எல்லா இன்வெஸ்டர்ஸும் அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எல்லாரும் பண்ணுறது வந்து, ஓ இதோடைய ஷேர், இந்த மார்க்கெட் ஷேர் வந்து நாளைக்கு வந்து இன்னும் அதிகமாகும், அப்போ நான் வந்து ப்ராஃபிட்டுக்கு இதை விற்றுடலாம் அப்படிங்கிற அந்த ஸ்பெக்குலேட்டிவ் நோஷனோடு எல்லாரும் போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் எல்லாரும் அது பண்ணும்போது, ஆனால் ஆக்சுவலாக அந்த கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் வரலை, இல்லைன்னா ப்ரொடக்ஷன் ஆக்சுவலாக நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் வந்து எல்லாரும் வந்து மணியை லூஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் எல்லாருக்கிட்டையும் அந்த ஷேர் இருக்கும், எப்போவுமே சப்ளை அதிகமாக இருக்கும்போது அந்த வேல்யூ குறைஞ்சிரும். ஸோ அந்த வகையில் வந்து பபுள் பர்ஸ்ட் ஆகிடும். நீங்கள் இது எப்படி யோசிக்கலாம்னா, ஒரு பலூனு நம்ம வந்து ஒரு இல்லை இன்னும் இடம் இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் மைண்ட் செட்டில் வந்து ஊதிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அது வெடிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பபுள் பர்ஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் இது வந்து ஏன் இந்த டியூலிப் மேனியா புரிஞ்சுக்கிறதுக்கே இம்பார்ட்டன்ட். ஆனால் இது இதே வகையில் வந்து இந்த டியூலிப் மேனியா, டியூலிப்புங்கிறது ஒரு விதமான ஒரு ஃப்ளவர், ஒரு எக்ஸாட்டிக்கான ஒரு பூன்னு வச்சுக்கோங்க. ஹோலாண்டில் வந்து இந்த டச் டைமில், இது வந்து லேட் 17th century கிட்ட நடந்த ஒரு சம்பவம். இதோடைய எக்ஸாக்டான, இது வந்து கொஞ்சம் ஹிஸ்ட்ரிங்கிறதுனால இதோடைய எக்ஸாக்டான ஃபேக்ட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் நம்மக்கிட்ட இல்லை. பட் இருந்தாலும் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை. என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஹொலாண்டில் வந்து இந்த டியூலிப் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ளவர், அந்த பூவை வந்து எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ஏன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, எல்லாரும்னா எல்லாருமே பணக்காரிலேருந்து கொஞ்சம் ஏழையாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஃப்ளவர், இந்த பர்டிகுலர் டியூலிப் பூ மேலே வந்து ஆசைப்பட்டு எல்லாரும் வாங்க ஆரம்பித்தாங்க. டைரெக்டாக மட்டும் வாங்கலை, ஃப்யூச்சர்ஸாக வாங்கினாங்க. சரி, இந்த ஃப்யூச்சர்ஸ் அப்படிங்கிறது என்ன, நம்ம இப்போவும் அந்த ஃப்யூச்சர்ஸுங்கிறத பற்றி நம்ம கேள்விப்படுவோம். ஃப்யூச்சர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பொருளை நான் இமீடியட்டாக வாங்க மாட்டேன், ஆனால் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன், நான் ஃப்யூச்சரில் வாங்கிக்கிறேன், இதே இந்த ப்ரைஸில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அக்ரிமெண்ட் போடுறது, அதுதான் ஃப்யூச்சர்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து அந்த டியூலிப்புங்கிற இந்த பூவை வந்து ஃப்யூச்சர்ஸ்லலாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எல்லாரும் வாங்க ஆரம்பிக்கும் போது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு பிளேக், ஒரு டிசீஸ் மாதிரி அந்த பூக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் அந்த பூவோடைய அந்த அப்போ எல்லாருக்கிட்டையும் பூ கிடையாது, யாரும் அப்போ என்ன தெரிய வருதுன்னா, எல்லாருக்கிட்டையும் பூ, யாரும் பூக்காக வாங்கலை, எல்லாரும் பூவோடைய மதிப்பு நாளைக்கு வந்து அதிகமாகும், எல்லாரும் வாங்குறாங்க அதனால அதோடைய மதிப்பு அதிகமாகும், அப்போ நான் வந்து இதை விற்று நான் வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு வாங்குறாங்க. ஸோ அந்த ஸ்பெக்குலேட்டிவ் நோக்கம்.
அப்போ வந்து ஆக்சுவலாக யாரும் பூவுக்கு போகிறது கிடையாது, ஜஸ்ட் நார்மலாக ஒரு எக்ஸாட்டிக்கான ஃப்ளவர். ஸோ அதனால் வந்து எல்லாரும் அது பண்ணும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு லாஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த பூவோடைய மதிப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த ட்ரேட் பண்ணுற அந்த பூவோடைய வேல்யூ வந்து முதல்ல இருந்த விட அப்புறம் திடீர்னு எல்லாரும் வாங்க ஆரம்பிக்கும் போது, இல்லை எல்லாரும் ஃபியூச்சர்ஸில் வாங்க ஆரம்பிக்கும் போது குறைஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸில் வாங்கினவங்க எல்லாருக்கும் லாஸ் ஏற்பட்டுச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த டியூலிப் மேனியா. அது வந்து நிறைய ஸ்டோரிஸில் மெக்காய் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து என்ன கொடுத்துருக்காருன்னா, எல்லாரும் வந்து ரொம்ப ஒரு பைத்தியமாக இருந்தாங்க இந்த ஃப்ளவர்ஸை வாங்குறதுக்கு. எல்லாரும் வந்து டியூலிப் மேலே வந்து ஒரு பைத்தியமாக மேனியாக்கோடு இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு கதை. ஆனால் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் வந்து ஒரு ஃபிக்ஷனாகவும் இருக்கலாம், அது உண்மையாக இருக்குமா நம்மளுக்கு தெரியல. ஆனால் அது உண்மையோ பொய்யோங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் நம்ம அதிலேருந்து முக்கியமான லெசன் என்னென்னா, யூஷுவலாக இந்த மாதிரி மார்க்கெட் கிராஷஸோ இல்லைன்னா இங்கே பெரிய லாஸஸ் ஒரு பொருளாதாரத்துக்கு வரும் அப்படின்னா, இந்த ஸ்பெக்குலேட்டிவான ஒரு ஒரு நோக்கத்தோடு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதுவும் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இல்லை எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது தான். ஸோ ஒரு ப்ரொடக்டிவான ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும். எப்போவுமே வந்து இந்த ப்ரைஸ் வந்து அதிகமாகும் நாளைக்கு, இந்த ஷார்ட் ரன் ஷார்ட் கோலில் வந்து அந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் யோசித்தா ஒரு விஷயம், எல்லாரும் அதே மாதிரி யோசித்து எல்லாரும் ஷார்ட் ரன்லேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னா, ஒரு மீடியம் ரன்னோ இல்லை லாங் ரன்லேயோ அது வந்து நிலைக்காது. ஸோ பிஸ்னஸாலேயும் ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஒரு பொருளாதாரத்தில் நல்லா நடக்கணும் அப்படின்னா, நம்ம எல்லோரும் இண்டிவிஜுவலாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இல்லை ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கூட அது என்ன இருக்குதுன்னு கரெக்டாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இந்த பதிவில் நான் ஒரு ஷார்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். 2008 ரிசெஷன் எப்படி நடந்துச்சு, 2008 ரிசெஷனுக்கும் இப்போ நம்ம சந்திக்கிற இந்த ரிசெஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றி அடுத்த ஒரு பதிவில் நான் போடுறேன். ஸோ மறக்காமல் இகான்ஃபினிட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய காமெண்ட்ஸ் ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் காமெண்ட் பாக்ஸில் போடுங்கள்.